வணக்கம். இன்றைக்கி நாங்கள் சில்வர் மைக்ரோ ஃபிப்ரவரி கான்ட்ராக்டில் 200 லாட்ஸ் வந்து 65,180 ரேஞ்சில் பை பண்ணியிருக்கோம். பை பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 10-20 பாயிண்ட் மைனஸில் போய்கிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ தூரம் ரீச் ஆகுதுன்ட்டு. சேனலுக்கு புதுசாக வரவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங்பல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல் நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். இன்றைக்கி நாங்கள் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் வந்து ட்ரேடிங் பண்ணோம். அதாவது மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணோம். உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் கண்டுபிடிக்கிறது ஸ்ட்ராட்டஜி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா டீடெயில் சென்ட் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா சிக்னல் ஜென்ரேட்டர். இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் வாங்கலாமா விற்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காட்டும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பையிங்க்கு வந்து க்ரீன் கலரில் பை பண்ணுங்கள் 64,690 அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பார்த்தீங்க அப்படின்னா 820க்கு வந்து சில்வரில் காட்டியிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் 800லாம் பிரேக் அவுட் பண்ணிகிட்டே இருக்குது. மறுபடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா செல்லிங் கால் இங்கே வந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா 9:10க்கு அப்புறம் வந்திருக்கு. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9:15க்கு அப்புறம் பிரேக் அவுட் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து மோர் தென் 100 பாயிண்ட்ஸ் டவுன். மறுபடியும் பார்த்தீங்கன்னா பை கால் வந்து 10:00 வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாங்கலாமா விற்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் சொல்லிட்டே இருக்கும். இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா டீட்டெயில் சென்ட் பண்ணுவோம். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். சில்வர் சூப்பரான ஒரு ரேலி மார்க்கெட் இன்றைக்கி செம மூமெண்ட் வந்து கொடுத்துச்சு. பட் இந்த மூமெண்ட் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஓப்பனிங்கில் செம ஃப்ளாட்டு மார்க்கெட்டே ஒரு ட்ராகில் இழுத்துக்கிட்டே தான் போச்சு. ஸோ இந்த ட்ராகில் தான் நாங்களும் ஆக்சுவலி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம் ஒரு நல்ல என்ட்ரி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். மீன்வைல் நிஃப்டியும் அப்சர்வ் பண்ணோம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கே ரொம்ப ஹையு, பயங்கர பீக்கு 13,660 அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தோம் எங்கள் ஸ்ட்ராட்டஜி ட்ரெண்டெல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா நேற்று ஆக்சுவலி வந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருந்தது. மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் க்ளோசிங் டைம் அப்போ பயங்கர ரெக்கவரி இல்லை. மார்க்கெட் 13,500 பிரேக் அவுட் பண்ணிட்டு வந்துருச்சு. நேற்று 500 பிரேக் அவுட் பண்ணையில் செல்லிங் போய் புட் ஆப்ஷனில் நல்லா ப்ராஃபிட் எடுத்தோம். இன்றைக்கி ஓப்பனிங்கே பெரிய பேங்க், ஆனால் மேலே பிரேக் அவுட் கொடுக்கவே இல்லை. கொடுத்துருந்தான் இன்றைக்கி நிஃப்டி சைடு போனாலும் போயிருப்போம். மீன்வைல் சில்வர் அப்சர்வ் பண்ணோம். சில்வர் ஒரு 11:00 சூப்பரான ஒரு பிரேக் அவுட் சில்வர் மைக்ரோ ஃபிப்ரவரி கான்ட்ராக்டில் கிடச்சிச்சு. ஸோ அந்த கேப்பில் நல்ல பிரேக் அவுட் கிடைக்கிது 11:00. ஓகே, மார்க்கெட் மூவ்மெண்ட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ சேஞ்ச் ஆயிரும், நம்ம இந்த சமயத்தில் என்ட்ரி எடுத்தால் நல்லா ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணலான்ட்டு என்ட்ரி எடுத்தோம். 65,180 ரேஞ்சில் என்ட்ரி எடுத்தோம். அதுக்கப்புறம் 13,000, 16,000 அந்த மாதிரி ப்ராஃபிட்ஸ் வந்து ஒரு 10,000 வேரியேஷனில் அப் அண்ட் டவுனில் போய்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு டவுனில் இறங்கிருச்சு. இறங்கினதுக்கப்புறம் ஃப்ளாட்டில் போச்சு. மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ரெக்கவரி 12:00 கொடுத்துருச்சு. ஸோ 12:00 மார்க்கெட் எங்களுக்கு ஒரு சேஞ்ச் ஓவரில் மார்க்கெட் ஏறினனால இதில் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக 65,400லாம் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் செம ரைசிங்கில் ஏறுச்சு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வந்து ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 47,000 ருபீஸ் வரைக்கும் ப்ராஃபிட்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மோர் தென் 50,000 வந்து ப்ராஃபிட்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த 50,000 ப்ராஃபிட்டை இப்போதைக்கு புக் பண்ணி நாங்கள் ஒரு ரவுண்ட் ஆஃப் வந்து பண்ணுறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நல்ல ட்ரேடிங், வெயிட் பண்ணதுக்கு நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து எங்களால் புக் பண்ண முடிஞ்சு. ஸோ பீக்கில் இருக்கும்போதே கவர் பண்ணிடலாம். 12:00 மூமெண்ட்டு நல்ல ஒரு மூமெண்ட் கிடச்சிச்சு. வெயிட் பண்ணதுக்கு நல்ல ப்ராஃபிட்ன்றனால இப்போயே கவர் பண்ணிட்டோம். உங்களுக்கு இப்போ இந்த ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ட்ரி எப்படி எடுக்கிறது, இந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம். இது போக சிக்னல் ஜென்ரேட்டர் வந்து கொடுத்துட்ருக்கோம். இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் வாங்கலாமா விற்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். ஸோ இதனுடைய டீட்டெயில் சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். தேங்க்யூ.